வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் இன்னைக்கு நாம செட்டி புண்ணியத்தில் இருக்கக்கூடிய ஹைகிரீவர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஹயக்ரிவர் கோவில் பத்தி ஆல்ரெடி நம்மளோட ஹயகிரிவர் பதிவில் நான் போட்டிருந்தேன் பேசியிருந்தேன் அதுல வந்து சொல்லியிருப்போம் கல்விக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் சரஸ்வதி தேவியோட குரு அதனால தான் வந்து கல்வி வேணும் ஞானம் வேணும் அப்படின்றவங்க வழிபடக்கூடிய கடவுளாக ஹயக்ரீவர் இருக்கார் ஹயக்ரீவர் வந்து கைடப அரக்கனை அழிக்கிறதுக்காக பெருமாள் எடுத்த அவதாரம் தான் இந்த ஹயக்ரீவ அவதாரம் குதிரை முகத்தோட அவதாரம் எடுத்து அந்த கைடப அரக்கனை அழிச்சதுக்கு அப்புறம் ஹயக்ரீவர் கோவில் அப்படின்னாலே திருவைந்திரபுரம் தான் சொல்லுவோம் அங்கிருந்து வரப்பட்ட கொண்டு வரப்பட்ட ஹயக்ரீவர் தான் இந்த யோக ஹயக்ரீவர் ரொம்ப அழகாக இருப்பாரு மூலவர் பார்த்தோம்னா வரதராஜ பெருமாள் இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு திருவேந்திரபுரத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தேவநாத பெருமாளும் ஹயக்ரிவரும் இந்த ரெண்டு மூர்த்திகளும் திருவேந்திரபுரத்தில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பெருமாளும் இங்கேயே தங்கி இருந்து மக்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாங்க நிறையா பேர் ஸ்கூல்ல இருந்தும் சரி நிறைய கல்வி வரம் வேண்டி நிறையா பேர் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து வாசலில் இருக்கிற புக்கு பேனா எல்லாம் வாங்கி சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கோ ஸ்கூலில் நிறையா ப ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வந்து மொத்தமாக வச்சு அர்ச்சனை பண்ணி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் நான் இந்த கோவிலில் ஒரு பெரிய வேண்டுதல் பண்ணேன் என் மகன் வந்து ப்ளஸ் டூ படிக்கும்போது அவனுக்காக வேண்டிக்கிட்டு நூற்றி எட்டு சுற்று சுற்றி அதாவது நூற்றி எட்டு சுற்றியும் அந்த நூற்றி எட்டு எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றதுனால பாதாம் பருப்பு எடுத்துகிட்டு வந்து நூற்றி எட்டு எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு இதை வந்து அங்கே வாசல்லையே கொடிமரத்து பக்கத்தில் ஒரு வெள்ளி கிண்ணம் வச்சு அதிலேயே போட்டு திரும்ப அதை கொண்டு போய் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக உள்ள படைக்க சொல்லி அந்த பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து அவனுக்கு தினமும் நைட்டு அதை ஊற வச்சு காலையில சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் இது எனக்காக தோணி நான் பண்ணது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல சக்தி வாய்ந்த கோவில் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா இங்கே கூப்பிட்டு வரலாம் இன்னொரு விஷயம்னா வர்ற வழியெல்லாம் இயற்கை அழகு அப்படி ஒரு அழகு அதோட அழகை வந்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டே வரலாம் ஏன்னா நம்ம பிள்ளைகளை மாலுக்கு அங்கங்க கூப்பிட்டு போகிறோம் இயற்கை வளம் நிறைந்த இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது நம்மளோட பிள்ளைங்களோட பார்வையே விசாலமாகவும் வர்ற வழியிலேயே ஒரு பெரிய மழை இருக்கு அது மேல நம்ம ஏறி கூட போக முடியும் அதாவது ரொம்ப பெரிய மழை கிடையாது நம்ம எல்லாராலேயும் ஏறக்கூடியது வழியெல்லாம் அந்த பாதையை காட்டுறதுக்காக வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமம் போட்டு வச்சிருப்பாங்க நம்ம அந்த மெயின்ல இருந்து உள்ள வர்ற வரைக்கும் எங்க பார்த்தாலும் நாமம் நம்ம பெருமாளோட திருநாமம் அந்த இது போட்டு அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கே உள்ளே வரும்போதே இது பெருமாளோட இடம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வழியெல்லாம் சோலைகள் நிறைஞ்ச ஒரு ஊர் அப்படியே தோரணம் கட்டின மாதிரி ரெண்டு பக்கமும் ஆலமரம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த ஊரையும் பார்த்து நம்ம இந்த ஹயக்ரீவரையும் தரிசிக்கணும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஹயக்ரீவர் ஏன்னா எங்களுடைய நடனப்பள்ளிக்கே நாங்கள் வந்து ஹயக்ரிவர் தான் பேர் வச்சோம் நிறைய பேருக்கு ஹயக்ரீவர்ன்ற அந்த பேர் கூட வந்து நாங்கள் வச்ச புதுசில் வாயில் வரல அவங்களுக்கு சொல்லுவோம் நாங்கள் சரஸ்வதிக்கே அவர் குரு அதனாலதான் தான் அந்த பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் நங்கநல்லூர்லேயும் ஹயக்ரீவருக்கு கோவில் இருக்குது அப்படின்னாலும் நான் செட்டி புண்ணியத்துக்கு அப்பப்போ வந்துட்டு போவேன் நாம் நம்மளுடைய குழந்தைகளை இந்த கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வருவோம் குழந்தைகள் மட்டும் இல்லை இங்கே நம்ம சுற்றி வரும்போது பார்த்தோன்னா இந்த கோவில் ஸ்தல விருட்சம் வந்து அங்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க அழிஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க நாச்சியார் திருமொழியில் இந்த மரத்தை பற்றி நான் பாடியிருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் இந்த மரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த கோவிலுக்கு வந்து ஸ்தல விருட்சமாக இருக்குது இந்த கோவிலுக்கு வர்றவங்க ஞானம் வேண்டி கல்வி வேண்டி இந்த மாதிரி அவங்களோட வேண்டுதலை வேண்டி நம்மளுடைய ஆடையிலிருந்து ஒரு நூல் இப்படி ஏதாவது நூலை பிரித்து எடுத்து அந்த மரத்தில் கட்டிட்டு போனால் வேண்டிக்கிட்டு கட்டணுமா கட்டினா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையாக இருக்குது இங்கே வர்றவங்க எல்லாம் அதை மாதிரி பண்ணுறாங்க தன்னுடைய ஆடையிலேருந்து ஒரு நூலை உருவி இந்த மடத்துல கட்டிட்டு போகிறாங்க அவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்றது இந்த கோவிலோட நம்பிக்கையாக இருக்குது இந்த கோவிலில் இருக்கிற ராமர் சன்னிதானம் தனியாகவே இருக்குது அந்த ராமர் இன்னுமே விசேஷம் அவர் காலில் வந்து ரட்சை கட்டியிருப்பார் இது வந்து தாடக வதத்தில் விஸ்வாமித்ர ராமருக்கு கட்டின ரட்சையான் இது வந்து இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த காலில் கட்டின அந்த காப்பு மாதிரி விஸ்வாமித்திரை கட்டிவிட்ட அந்த காப்பை இந்த ராமர் கோவிலில் மட்டுந்தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே நல்லா ரம்யமாக அதுவும் காலையில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மனசே குளிர்ந்து போயிடும் காலையில் வந்து இந்த ஊரை நிறைய மாடெல்லாம் இருக்குது தெருவெல்லாம் சின்ன சின்ன தெரு சின்ன கிராமம் அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் உங்களோட குடும்பத்தோடு வந்து இந்த ஹயகிரிவரோட அருளை பெறுங்க நன்றி வணக்கம்